ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று எம்ஐலேருந்து அவங்களோட மீ 10 யூத் அப்படின்ற மொபைல், அது போக மீ வை 12யும் லான்ச் பண்ணாங்க. மீ வை 12 பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு நம்ம சேனலில் தனி வீடியோ இருக்குது. அந்த வீடியோக்கான லிங்க்கை ஐ பட்டனில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அது போக இந்த மீ 10 யூத் இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு போகோ F2 அப்படின்ற நேமில் வரலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ் இருக்குது. அதனால் நேற்று டெக்னியூஸில் உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்டிருந்தேன், டெக்னியூஸ் பார்க்கல அப்படின்னா லிங்க் ஐ பட்டனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துருங்க. இந்த டெக்னியூஸில் உங்களுக்கு மீ 10 யூத்தை பற்றின தனி வீடியோ வேணுமா அப்படின்னு கேட்டிருந்தேன், நிறைய பேர் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் போகோ F2 வர போகிற மீ 10 யூத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செமையான ஸ்பெக்ஸோட ஒரு சூப்பரான ப்ரைஸில் ஒரு 5G மொபைலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் என்னென்ன இருக்குது அப்படின்றத வரிசையாக பார்க்கலாம். இங்கே பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே எம்ஐ யூஸ் பண்ணுற மாதிரி சேமான கிளாஸ் பில்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே 6.59 inches ஃபுல் HD ப்ளஸில் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்ற பெருசாக எதுவுமே கொடுக்கல, 60Hz நார்மல் ரிஃப்ரெஷ் ரேட் தான் இருக்குது. இந்த டிஸ்பிளேக்கு கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது போக இங்கே HDR10+ சப்போர்ட்டும் இருக்குது. கூடவே 180Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ரிஃப்ரெஷ் ரேட்டை மட்டும் தவிர்த்து பார்க்க போனால் இங்கே ஒரு பெஸ்ட் டிஸ்பிளேவே இருக்குது. ப்ரைஸை கம்மி பண்ணுறதுக்கு ரிஃப்ரெஷ் ரேட்டை கம்மி பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட வந்திருக்காங்க. அது போக இந்த மொபைலோட பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் பேக் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் இருக்குது. இந்த பேக்கில் ஸ்கொயர் ஷேப்பில் 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயின் கேமரா 48MP கேமரா கொடுத்துருக்காங்க. செகண்டரி 8MP வைட், அது போக 8MP டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டெலிஃபோட்டோ யூஸ் பண்ணி உங்களுக்கு 10x வரைக்கும் ஹைபிரிட் ஜூம் பண்ண முடியும். அது போக 50x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு சூப்பரான ஜூம் ஆப்ஷனோட கொண்டு வந்திருக்காங்க. லாஸ்ட்டாக 4th கேமரா 2MP மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூ ட்ராப் நாச் கொடுத்துருக்காங்க. இந்த டியூ ட்ராப் நாச்சில் 16MP கேமரா இருக்குது. அடுத்து பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4160mAh பேட்டரி. வித் இந்த பேட்டரிக்கு உங்களுக்கு 22.5W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைலை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ப்ராசர், நான் சொன்ன மாதிரியே இங்கே 5G ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5G ப்ராசர்னு சொன்னோடனே எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும், ஸ்னாப்ட்ராகனோட 765G அப்படின்ற சேம் ப்ராசர் தான் இந்த மொபைலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே NFC கொடுத்துருக்காங்க, IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க, ஹெட்ஃபோன் ஜாக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பட்ஜெட் மொபைலாக ஒரு செமையான மொபைலாகவே இருக்குது. இந்த மொபைல் தான் இந்தியாவுக்கு போகோ F2 அப்படின்ற நேமில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. கன்ஃபார்ம் கிடையாது, அதிகபட்சமாக இந்த மொபைல் போகோ F2 இந்தியாவுக்கு வரதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு. அது போக இந்த மொபைலோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் வேரியன்ட் 6GB 64GB வேரியன்ட். இது இந்தியன் ப்ரைஸில் 22,600 அப்படின்ற ப்ரைஸ்க்கும், 6GB 128GB 24,700 அப்படின்ற ப்ரைஸ்க்கும், 8GB 128GB 27,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கும், 8GB 256GB 30,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கும் சைனாவில் சேல் பண்ணுறாங்க, இந்தியாவில் கிடையாது. இந்த மொபைல் ஒருவேளை ரீபிராண்ட் ஆகி போகோ F2 அப்படின்ற நேமில் வந்தது அப்படின்னா, கண்டிப்பாக இதே ப்ரைஸ் செக்மெண்ட்ல நம்ம எதிர்பார்க்கலாம். போகோ எப்பவுமே அவங்க சைனாவில் லான்ச் பண்ணுற ப்ரைஸை விட கம்மியாக தான் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இப்போ GST ஹை காரணமாக சேம் ப்ரைஸ்க்கு எடுத்துகிட்டு வரதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ போகோலேருந்து ஒரு செமையான மொபைலாக இந்த மொபைல் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி போகோ F2 ப்ரோவாக இங்கே ரெட்மியோட K30 ப்ரோ ரீபிராண்ட் பண்ணி வரும் அப்படின்ற மாதிரி லீக்ஸை பார்க்க முடியுது. ஏன்னா கூகுள் ப்ளே சர்வீஸில் லிஸ்டாக இருக்கிறத பார்க்கும்போது இங்கே ரெட்மி K30 ப்ரோ தான் போகோ F2 ப்ரோவாக வருமோ அப்படின்ற டவுட் இருக்குது. ஆனால் போகோ தரப்புலேருந்து ரெட்மி K30 ப்ரோவை ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வர மாட்டோம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ எந்த மாதிரி கொண்டு வராங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்காக இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனல் பிடிச்சது, இந்த மாதிரி மேலும் நிறைய நல்ல வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் சேனலுக்கு புது நம்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. இதே போல் ஒரு நல்ல வீடியோவுடன் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.